வெறும் கொதிநிலை பாருங்க, இது வெறும் கொதிநிலை, தண்ணீரோட நீர்த்து கந்தத்தில் வெறும் கொதிநிலை 118 இருக்கு, 110 இருக்கு. இப்போ அதையவே தூக்கி நான் என்ன பண்ணேன்னா கம்பியை சொருகிறேன். அப்போ எப்படி அந்த நேரம் பொங்குதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி பொங்குதுன்னு, வெறும் 400 மில்லி ஒன்றுதான் எடுத்துக்குது, 390 மில்லி ஒன்று எடுத்துக்குது, அவ்வளோதான். அப்போ இது ஒழுங்காக இது வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சு போச்சு. இது அலுமினிய பட்டை, அலுமினிய ஸ்ட்ரிப்பு போரோ, அலுமினிய போரோ ஸ்ட்ரிப் இது வச்சுருக்கேன். இதனால் என்ன அதிகமாக நுரை வந்து நமக்கு இது கிடைக்குது. பட்டைய வகையில் சர்ஃபேஸ் அது பரப்பளவு அதிகமாக இருக்கனால நல்லா வேலை செய்யுது. வெறும் 390 வோல்ட்டு 400 மில்லி வோல்ட்டு. இப்போ நான் அப்படியே குறைக்கிறேன், குறைச்சோம்னா 120 மில்லி வோல்ட்டு நல்லா வேலை செய்யுது. 120 மில்லி வோல்ட்லேயே நல்லா வேலை செய்யுது. நன்றி. இது வந்து மில்லிமீட்டர் மல்டிமீட்டர் டூராசெல் பேட்டரி, ட்ரிபிள் ஏ பேட்டரி, 1.5 வோல்ட் பேட்டரி. இது வந்து பொட்டன்ஷியல் 100K பொட்டன்ஷியல் மீட்டர், 1 ஆம்பியர் சிலிகான் செமிகண்டர் டயடு. இது 600 டிகிரி தாங்கக்கூடிய போரோ சிலிகேட் கிளாஸு, அலுமினோ சிலிகேட் கிளாஸு, பைரஸ் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. டை எலக்ட்ரிசிட்டியாக வேலை செய்யும். ஹீட் ரெசிஸ்டன்ட்டு வந்து 600 டிகிரி ஹீட் ரெசிஸ்டன்ட்டு டை எலக்ட்ரிசிட்டி போரோ சிலிகேட் கிளாஸ். இதை வச்சு தான் நம்ம செய்ய முடியும். பார்த்தீங்கன்னா வெப்பம் பாருங்கள் எப்படி போயிட்டுருக்கு, இங்கே 105 டிகிரி 106 டிகிரி போயிட்டுருக்கு. அப்போ வந்து 220 மில்லி வோல்ட் எடுத்துக்குது. அங்கே உள்ளே வந்து தண்ணீருடைய கொதிநிலை பார்த்தீங்கன்னா 106 டிகிரி, 111, 112, 113, 114 போயிட்டுருக்கு, 120 டிகிரி போயிட்டுருக்கு. இதே தான் விஷயமே. நன்றி.